வறுமையிலும் விடாது உழைத்து வெற்றி கண்ட சிங்கிள் மாம். 27 வயசில் திருமணமான, ஒரே வருஷத்தில் கையில் குழந்தை இருக்கும்போது டிவோர்ஸ் ஆன ஒரு நபர். இவங்க எழுதின புக்கை 12 பப்ளிஷருக்கு பப்ளிஷ் பண்ண அனுப்பும்போது அந்த 12 பப்ளிஷர்ஸும் இவங்க புக்கை ரிஜெக்ட் பண்ண ஒரு நபர். ஜேகே ரவுலிங், ஹாரி பாட்டர் புக் எழுதினவங்க இவங்க தான். இந்த உலகத்தில் புக் மட்டும் எழுதி முதல் பில்லியனரான நபரும் இவங்க தான். சின்ன வயசுலேருந்தே புத்தகங்களை தேடி தேடி படிச்சுட்டு இருந்தாங்க ஜேகே ரவுலிங். சின்ன சின்ன கதைகளை அவங்க அம்மா மற்றும் அவங்க தங்கைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசை. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஆனால் ஃபெயிலும் ஆயிடுறாங்க. திடீர்னு அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. கொஞ்ச நாளில் 27 வயசு ஆகும்போது திருமணம் ஆகுது. ஆனால் திருமணமான ஒரே வருடத்தில் இவங்களுக்கு டிவோர்ஸும் ஆகுது. இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகும்போது இவங்க கையில் ஒரு சின்ன குழந்தை. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வருத்தப்பட்டு இருக்கும்போது இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க. கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க புத்தகத்தை எழுதிக்கிட்டே இருக்காங்க. சுமாராக 6 வருஷம் இந்த புத்தகத்தை எழுதிட்டே இருக்காங்க. ஒரு காஃபி ஷாப்பில் ஓரமான பெஞ்சில் உட்காந்து பழைய டைப்ரைட்டரில் டைப் செஞ்சு கதையை எழுதி முடிக்கிறாங்க. வறுமையின் காரணமாகவும் குளிரின் காரணமாகவும் ஒரே ஒரு காஃபி வாங்கி வச்சு குழந்தையை அருகில் வைத்து கொண்டு மணிக்கணக்காய் அமர்ந்து புத்தகத்தை எழுதி முடிக்கிறாங்க ஜேகே ரவுலிங். இன்ஸ்பிரேஷனுக்காக, க்ரியேட்டிவிட்டிக்காக இவங்க பயங்கரமாக யோசிக்கும் போதெல்லாம் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சிந்தனை வந்து இவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. 6 வருஷம் அவங்க நிறைய சவால்களையும் எதிர்ப்புகளையும் தாண்டி இவங்க அந்த புத்தகத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அந்த புத்தகத்தோட பெயர் தான் ஹாரி பாட்டர். அந்த புத்தகத்தை எழுதி முடித்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 12 பப்ளிஷர்ஸ்க்கு அந்த புத்தகத்தை அனுப்புனாங்க. ஆனால் அந்த 12 பப்ளிஷர்ஸும் இவங்க புத்தகத்தை பப்ளிஷ் பண்ண அக்செப்ட் பண்ணலை. இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா 12 பப்ளிஷர்ஸ்க்கும் புக் அனுப்புறதுக்கு 12 காப்பி எடுத்தால் செலவாகும்னு இவங்களே கைப்பட டைப் செய்து 12 பப்ளிஷர்ஸ்க்கும் அனுப்புகிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட பப்ளிஷ் பண்ண அக்செப்ட் பண்ணலை. இவங்களுக்குள்ளே இருந்த நம்பிக்கை, இவங்களுக்குள்ளே இருந்த கான்ஃபிடென்ட் எல்லாம் உடஞ்சி போகிற மாதிரி ஆயிடுது. கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் அந்த புத்தகத்தோட ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் ஒரு சில பப்ளிஷர்ஸ்க்கு அனுப்பும்போது ப்ளூஸ்பெரி அப்படிங்கிற பப்ளிஷிங் கம்பெனி மட்டும் இவங்க புக்கை பப்ளிஷ் பண்ண அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா, ப்ளூஸ்பெரி அப்படிங்கிற பப்ளிஷரோட சேர்மன் அவரோட 8 வயசு பொண்ணுக்கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை கொடுத்து இதை படிச்சுட்டு ஃபீட்பேக் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தையும் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை படிச்சுட்டு ஆர்வமாக, எனக்கு சீக்கிரமாகவே 2வது சாப்டர் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறத பார்த்துட்டு அந்த சேர்மன் ஜேகே ரவுலிங் எழுதின புக்கை பப்ளிஷ் பண்ண அக்செப்ட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக ஜேகே ரவுலிங் அவங்களோட 32வது வயசில் அவங்க எழுதின ஃபர்ஸ்ட் புக் ஹாரி பாட்டர் அண்ட் தி ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன் அப்படிங்கிற புக் வெளிவருது. இந்த புக் வெளிவரும்பொழுது பப்ளிஷிங் கம்பெனியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்கும் இன்னொரு ஜாப் போங்க, ஏன்னா இந்த புக் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே ரவுலிங் அவங்க எழுதின முதல் புத்தகத்தை 1000 காப்பீஸ் மட்டும்தான் போடுறாங்க. அதில் 500 காப்பீஸ் லைப்ரரிக்கும் 500 காப்பீஸ் மட்டும்தான் செல்லும் பண்ணுறாங்க. இந்த புக் பப்ளிஷ் ஆன ஒரு சில மாதங்களிலேயே 8000 ஈரோ சம்பளம் தராங்க, ஏன்னா புக் நல்லபடியாக செல்லாகிறதால. அடுத்த கொஞ்ச நாளில் இந்த புக்ஸ்க்காக நெஸ்லே ஸ்மார்ட்னஸ் புக் அப்படிங்கிற அவார்டு வாங்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பிரிட்டிஷ் புக் அவார்டு வாங்குறாங்க. சைல்டு பெஸ்ட் புக் ஆஃப் த அவார்டும் வாங்குறாங்க. இந்த மாதிரி பல அவார்ட்ஸும் இவங்க எழுதின முதல் புத்தகத்துக்கே வருது. இவ்வளவு பெரிய வெற்றி அவங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கல. 6 வருஷம் யாரும் பார்க்காத போது, யாரும் என்கரேஜ் பண்ணாத போது, யாரும் சப்போர்ட் பண்ணாத போது அவங்களோட விடாமுயற்சி அவங்கள வெற்றி அடைய வச்சுது. 1998 இவங்க எழுதுகிற இந்த புக் பப்ளிஷ் பண்ணுற அத்தாரிட்டியை பல மில்லியன் US டாலருக்கு ஒரு பப்ளிஷிங் கம்பெனி வாங்குறாங்க. இவங்க அப்படியே ஹாரி பாட்டர் சீரீஸ் கண்டினியூ பண்ணி ஒன்று ஒன்றா எழுதுகிறாங்க. இவங்க எழுதுகிற ஒரு ஒரு புக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹிட் ஆகுது. நிறைய சம்பாதிக்கிறாங்க, வாழ்க்கையில் முன்னேறவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஹாரி பாட்டர் சீரீஸோட 6வது புக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க, ஹாரி பாட்டர் அண்ட் டெட்லி ஹாலோஸ். இந்த புக் இதுவரைக்கும் யாரும் ரீச் பண்ணாத ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ஒரு புக் 24 மணி நேரத்தில் 90 லேக்ஸ் காப்பி செல் ஆயிருக்கு.
24 மணி நேரத்தில் அதிகமாக செல்லான ஒரே புக் இவங்க எழுதின இந்த புக் தான். வெற்றி அடைவோம் இந்த நம்பிக்கையில் தான் இவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு முன்னேறியிருக்காங்க. ஜேகே ரவுலிங் மட்டும் என்னால் முடியாது என்று நினச்சிருந்தாங்கன்னா ஹாரி பாட்டருங்கிற புக்கும் வந்திருக்காது, ஹாரி பாட்டர் மூவியும் வந்திருக்காது. மனம் தளராமல் விடாமுயற்சியோட நம்ம உழைச்சாதான் நம்ம கோல் அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி அதை நோக்கி செயல்படுங்க. ஜேகே ரவுலிங் கடினமாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் உழைச்சதாலையும், தடைகள் வந்தப்போ அதையெல்லாம் போராடி அடுத்தடுத்து ஸ்டெப் எடுத்து வச்சதாலையும் தான் வாழ்க்கையில் இந்த இடத்த ரீச் பண்ணியிருக்காங்க. ஜேகே ரவுலிங் வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருந்துச்சு, அவங்களால முடியும்னு நினச்சாங்க, போராடினாங்க, அவங்கவுங்க கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்படின்னு நினச்சாங்க. இந்த உலகத்தில் சாதித்த முக்கால்வாசி பேர் அவங்களும் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க. அவங்களும் நெகட்டிவான எண்ணங்களை தாண்டி வறுமையுடன் போராடி வாழ்க்கையில் முன்னேறியிருக்காங்க. நீங்கள் அவங்கள மாதிரி மனம் தளராமல் ஃபெயிலியர், அவமானம், டிப்ரெஷன் இதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் முன்னேறலாம், வரலாறு படைக்கலாம். நீங்கள் ரோல் மாடலாக வச்சிருக்க மனிதர்களை விட பெரிய ஆளாக வர முடியும். விடாமுயற்சியுடன் போராடுங்கள். ஜேகே ரவுலிங்கால் முன்னேற முடியும்னா, வாழ்க்கையில் ஒரு சிறந்த இடத்தை அடைய முடியும்னா, உங்களாலையும் அடைய முடியும். வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்கள நம்மள மாதிரி சாதாரணமான மனிதர்கள் தான், அவங்களால முடியும்னா நம்மளாலையும் முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.